உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பெட்ரோலியம் செக்டரில் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆயில் டெர்மினல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 13 எல்பிஜி பாட்லிங் பிளான்ட் வந்து நாங்கள் பாட்லிங் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும். 10 ஏவியேஷன் ஃபியூயல் ஸ்டேஷன் வேரியஸ் ஏர்போர்ட்ஸில் நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக வந்து நாங்கள் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, ஏடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கான பெட்ரோலியம் ஃபியூயல்ஸ், ஃபர்னஸ் ஆயில், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 கோடி செலவில் வந்து வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் டைரெக்டாக. அதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசனூர் விழுப்புரம் பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் பண்ணுறோம். அது இல்லாமல் காமராஜ் போர்ட்டில் வந்து ஒரு ஆயில் டெர்மினல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், பெட்ரோல், டீசல், எல்பிஜி வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 921 க்ரோர்ஸ் அமௌண்ட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆசனூர் டெர்மினல் வந்து ஒரு 466 கோடி செலவில் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வல்லூர்ன்ற இடத்துல மணலி பக்கத்தில் ஒரு 102 ஏக்கர் லேண்டில் வந்து ஒரு 800 கோடி செலவில் வந்து ஒரு புது டெர்மினல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் லூப்ரிகன்ட் காம்ப்ளெக்ஸ், லூப் பிளெண்டிங் பிளான்ட் வந்து நாங்கள் அமலபாயில்ன்ற இடத்துல மணலி பக்கத்தில் வந்து ஒரு 1600 கோடி செலவில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒர்க்கு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. பிப்ரவரி 2024 வந்து அதை நாங்கள் கமிஷன் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்லாமல் எல்பிஜி சிலிண்டர்ஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாதவங்க, மைக்ரெண்ட் லேபர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், இவங்களுக்காக வந்து 5 kg சிலிண்டர் வந்து சோட்டுன்ற பேரில் வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 900+ ஏஜென்சிஸ் இருக்குது, அது மூலமாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். காமதேனு சிவில் சப்ளைஸோட சூப்பர் மார்க்கெட்ஸும் நாங்கள் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனரபிள் மினிஸ்டர் திரு பெரியசாமி அவர்கள் அதை லான்ச் பண்ணாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து பப்ளிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் காம்போசிட் சிலிண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் கிளாஸ் சிலிண்டர் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இட் வெரி சேஃப் பட் லைட் வெயிட், ஆல்சோ ஈஸி டு கேரி. ஸோ இது வந்து 10 kg, அது மட்டும் இல்லாமல் 5 kg, 2 பேக்கேஜில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் எல்என்ஜி பைப்லைன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ஆல்மோஸ்ட் நியரிங் கம்ப்ளீஷன். அது ஒரு 1400 கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் சென்னை டு செங்கல்பட்டுலேருந்து பாண்டிச்சேரி, அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் 1400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பைப்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி செலவில் அது நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சிஜிடி சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து 11 டிஸ்ட்ரிக்டில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து பிஎன்ஜிஆர்பி 11th ரவுண்ட் ஆஃப் பிட்டிங்கில் நாங்கள் இது எங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ், அதில் வந்து நெக்ஸ்ட் 8 இயர்ஸில் எனதர் 7000 க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எங்களோட ப்ராஜெக்ட்ஸு, பெட்ரோலியம் ப்ராஜெக்ட்ஸு, பைப்லைன் ஜெட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த சிஜிடி கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15800 கோடி செலவு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் பண்ணுறோம், பண்ணிகிட்டு இருக்கோம். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் ஒரு கன்சிடரிங் த ஃபியூச்சர், த க்ரோத் பேட்டர்ன் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அலுமினியம் ஏர் பேட்டரி ஆயில் கார்பரேஷன் வந்து ஒரு இஸ்ரேலி கம்பெனி ஃபி எனர்ஜி, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் அலுமினியம் ஏர் பேட்டரிஸ் வந்து யூஸ் அலுமினியம் ஏர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வந்து பேட்டரிஸ் வந்து கார்ஸு, வெஹிக்கிள்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அதை கமர்ஷியலைஸ் வந்து பண்ணுறதுக்கான உள்ள நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இந்த அலுமினியத்தை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யூஸ்டு அலுமினியத்தை வந்து திரும்பியும் வந்து ரீசைக்கிள் பண்ணி அலுமினியாவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து காஸ்ட்டு வந்து எஃபெக்டிவாக குறைக்கலாம். அது இல்லாமல் ரீசைக்கிளிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரீயூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஆர் சம் ஆஃப் த நியூ இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பெட்ரோல் பம்ப்ஸில் சோலரைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம், இவி சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அடுத்த 5-6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நாங்கள் செட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு 169 ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 180 ஸ்டேஷன் ஆட் பண்ணுவோம். அதர் தென் ஃபாசில் ஃபியூயல்ஸ், ஈவன் ரினியூபிள்ஸு,
க்ளீன் எனர்ஜி கொடுக்குன்றது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. ஸோ அதுக்கான முயற்சி பல வருஷமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் தான் வந்து இங்கே நாங்கள் டிரான்சிஷன் ஃபியூயல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, சிஎன்ஜி, எல்என்ஜி, பிஎன்ஜி, ஈவன் எல்என்ஜியை வந்து ஒரு டிரான்ஸ்பிள் ஃபியூயலாக வந்து பண்ணுறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 எல்என்ஜி ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப விரைவாக வந்து அது எல்என்ஜியை வந்து ஒரு ஃபியூயலாக ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு டீசல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசல் இஸ் பீங் யூஸ்ட் இன் ஹெவி வெஹிக்கல்ஸு, அதுக்கு பதிலாக எல்என்ஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்ரீபெரம்பூரில் ஒன்று ரீசெண்டாக, ஐ திங்க் தட் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் வி ஷுட் பி ஸ்டார்டிங் வெரி சூன். அதுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அப்ரூவலும் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ வி வில் வெரி சூன் பி ஸ்டார்டிங் தட். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இனிஷியேட்டிவ் விச் வி ஹவ் அண்டர்டேக்கிங் டு ரெடியூஸ் தி பொல்யூஷன் அண்ட் மேக் தி என்வரான்மெண்ட் பெட்டர்.